சென்றால் கொஞ்சம் அப்படி நாலு வார்த்தைகள் சொன்னாதான். ஆமாம் வளர் தில்லையும் பதியில் கோண்டாவில் பதியில் இலங்கையை ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற தெய்வமாக திகழ்பவர் ஞானபைரவர் சுவாமி. இந்த ஞானபைரவர் சுவாமியின் மீது அருட்பாடல்களை கானாமிருத பாரதி என்று புகழ்பெற்ற பாடலாசிரியர் மேதை கவிதை திலகம் என்று போற்றப்படுகின்ற இணுவில் வீரமணி ஐயர் ஐயா அவர்கள் பல கீர்த்தனைகள் எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய கீர்த்தனங்களில் சிறப்பானவற்றை தேர்ந்தெடுத்து தொகுத்து காலபைரவர் மீதும் ஞானபைரவர் மீதும் தில்லையம்பதியில் வளர் சிவகாமி அம்மையின் மீதும் அங்கு உரை சிவனாரின் மீதும் அந்த வரலாற்று உண்மைகளை எல்லாம் பாடலில் தொகுத்து சொல்லியிருக்கின்ற பாங்கை அடியேன் பாடியிருக்கின்றேன், இசையமைத்து பாடியிருக்கின்றேன். அதை இங்கே இந்தியாவில் எங்கள் கெழுதகை நண்பர் செல்வராஜ் அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு அதை தயாரித்து அதை இப்பொழுது படமாக்கி உள்ளார். எனது வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு ஞானபைரவர் மீதான இந்த பாடல்கள் அகில உலகமெங்கும் பர வேண்டும், ஞானபைரவர் மீதான இந்த பாடல்கள் உலகெங்கிலும் வலம் பர வேண்டும், அனைவரின் காதுகளிலும் இந்த பாடல்கள் தவழ்ந்து அனைவரது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஞானபைரவர் திருவருள் நிறைந்து நலமே சூழ்ந்து எல்லோரும் இன்புற்றிருந்து வாழ்க வாழ்க என்று வளமோடு வாழ. எல்லா சிவகாமி அம்மை நடராஜர் பற்றிய பாடல்கள் அற்புதமாக அரங்கேற்றப்பட்டுள்ளன. அவற்றையும் மக்கள் அனைவரும் தில்லையம்பதி என்று பெயர் பெற்ற அந்த இடத்திலே உள்ள சிவகாமி அம்மையின் திருவருளை பரிபூர்ணமாக பெறுவதற்குண்டான பாடல்கள், மந்திர சக்தி மிகுந்த பாடல்கள் இவை அனைத்தும் கானாமிருத பாரதி இனுவல் வீரமணி ஐயர் அவர்கள் தமிழுலகத்திற்கு தந்த மாபெரும் சொத்து. இவற்றை அனைவரும் கேட்டு இன்புற்று வளமோடும் நலவோடும் வாழ்வோமாக. வணக்கம்.